ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்ஸுக்கு டயர் பாலிஷ் அப்படிங்கிறது ஒன்று அப்ளை பண்ணுவாங்க. எப்பொழுதுமே ஷோரூமில் வந்து நம்மளுக்கு போட்டுத்துருவாங்க. அது நம்ம இப்போ ஹோமில் நம்மளே எப்படி நம்ம போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நான் என் கையில் இருக்கிறது இதுதான் டயர் பாலிஷ். இது வந்து என்ன கம்பெனி அப்படின்னு பாருங்கள், கெட்சன் அப்படிங்கிற ஒரு பிராண்டோட 4X டயர் ஃபோம் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட். இது எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ தான் இப்போ டைரெக்டாக நம்ம டெமோவை பார்க்க போகிறோம். இது பாருங்கள், இதான் அந்த பாலிஷோட இது டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த கார் டயரை வந்து இப்போ நீங்கள் வந்து வண்டி வந்து வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணி கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் வெறும் ஒரு கிளாத்தில் தொடச்சிட்டு வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இது அப்ளை பண்ணணும். இப்போ ஆல்ரெடி நான் வந்து வண்டி வாஷ் பண்ணிட்டேன். ஃபுல்லாக வாஷ் பண்ணதுக்கப்புறம் வெறும் நார்மல் கிளாத்தில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன். நம்ம பாருங்கள், இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ சர்ஃபேஸு கீழே நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் நார்மல் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ ஆல்ரெடி நான் வந்து வண்டி வாஷ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறனால இப்போ கொஞ்சம் பிளாக்காகவே தான் இருக்குது. இதே வந்து ஒரு சிலருக்கு வந்து இப்போ சேர்லலாம் போனதுக்கப்புறம் ரொம்ப அழுக்காக தெரியும். வண்டி ஃபுல்லாக பளிச்சுன்னு இருக்கும். இப்போ சைடு பாடிலாம் ஃபுல்லாக க்ளீனாக இருக்கும், அதாவது டயர் வந்து ரொம்ப அழுக்காக இருக்கும். அதுக்கு தான் இந்த பாலிஷ், இந்த 4X டயர் பாலிஷ். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நல்லா ஷேக் பண்ணிக்கணும். அதிலே டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்காங்க உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஹவு டு யூஸ் அப்படின்னு, டைரக்ஷன் ஆஃப் யூஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஷேக் வெல் பிஃபோர் ஆஃப்டர் ஐ அப்ளை ட்ரை டயர்ஸ், ஸ்ப்ரே 6 ஃப்ரம் டயர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபோம் வந்து போட சொல்லியிருக்காங்க ஃபுல்லாக. ஆனால் இதில் வந்து போட்டதுக்கப்புறம் ட்ரை விட்டுற சொல்கிறாங்க. ஒரு 5 to 10 minutes வந்து ட்ரையாக விட்டுறணும் அப்படிங்கிறாங்க. வைப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து வைப் பண்ணக்கூடாது. இந்த 3M பாலிஷ் அதெல்லாம் வந்து வைப் பண்ணுற மாதிரிலாம் கொடுக்கும் லிக்யூடில். இது வந்து ஃபோம் டைப்பில் வருது அப்படிங்கிறாங்க. சைக்கிள் டயருக்குலாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு போட்டுருக்காங்க. இதில் யூசேஜ் பாருங்கள், ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணோம், அடுத்த ஃபோம் இப்படி வரும், அடுத்த ட்ரையாக விட்டுட்டு அப்படி ஓகே ஆகிடும், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ ஃபுல்லாக நான் ஷேக் பண்ணிட்டேன். ஷேக் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன் இந்த நாசில் பாருங்கள். நான் நார்மலாக தான் அடிக்கிறேன். ஏன் இப்போ ஃபுல் ஃபோர்ஸ் பண்ணி அடிக்கல அப்படின்னா, ஏன்னா வேஸ்ட்டாக கீழெலாம் போகும். இங்கே பாருங்க, இப்போ இதுவே கீழே கொஞ்சம் வேஸ்ட் ஆகுது. அது ஆகாமல் இருக்கிறது தான் நார்மலாக அடிக்கிறேன் நான். இப்போ இந்த மாதிரி பாக்கி உள்ளதெல்லாம் வந்து நான் அப்படியே தரவி விட்டுறேன் ஃபுல்லாக. இப்போ ஃபுல்லாக இது அப்ளை பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா ஃபுல்லாக இப்போ ஃபோம் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபோம் வந்து அப்படியே ட்ரையாக விட சொல்லியிருக்காங்க. ஒரு 5 to 10 minutes வந்து ட்ரையாக விட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு வீடு பார்ப்போம். அதுக்கும் ஆல்ரெடி நான் தொடச்சிட்டேன். தொடச்சதுக்கப்புறம் ஷேக் பண்ணிட்டோம். ஷேக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டைம் அடிக்கிறதுனால அந்த டயரை கொஞ்சம் டிலே அடித்தேன். பார்ப்போம், இது ஒரு ஃபுல்லாக அடித்தாச்சு, ட்ரையாக அடித்தாச்சு. இப்போ இனிமேல் இந்த 4 வீலுக்கு அடிக்க போகிறோம் நம்ம. ஆல்ரெடி நான் வந்து ஃபுல்லாக ட்ரை கிளாத்தில் தொடச்சிட்டேன், அதனால தான் இப்படி அப்ளை பண்ணுறேன். நீங்களாம் ட்ரை பேக் கிளாத் தொடச்சிட்டு போடணும். இப்படி ரொட்டேட் டைப்பில் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். இதோட மெட்டீரியல் ஃபோம் அப்படின்னாலே வந்து எப்படி அப்படின்னா, நம்ம இதுமே அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதுவே ஸ்ப்ரெட் ஆகி கீழே இறங்கும் நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது நம்ம அப்புறமா பார்ப்போம். 10 மினிட்ஸ் இதுமாரி 4 வீலுக்கும் அப்ளை பண்ணிட்டேன். மோஸ்ட்லி வந்து இதுமாதிரி பிளெயின் சர்ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. அதை மண் இருக்கிற இடத்துல அதெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா கீழே நிறையா வேஸ்ட் ஆகும், மண்ணெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகியில் ஒட்டும். இதுமாரி ஸ்ப்ரே பண்ணும்போது பக்கத்தில் சில்ட்ரன்ஸ் யாரையும் பக்கத்தில் வச்சுக்காதீங்க. ஏன்னா இதில் வந்து கண்ணில் வந்து பட்டதுன்னா இதெல்லாம் ஒரு கெமிக்கல் தான், நம்ம கண்ணுக்கே வந்து டேஞ்சராக தான் இருக்கும். அது அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து தான் இதை ஹேண்டில் பண்ணதை. பாலிஷ் எந்த ஐட்டமாக இருந்தாலுமே இதுமாரி ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு பாருங்கள்.
இது 5 டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்ப பாப்போம் வெயிட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஃபுல்லா ட்ரை ஆக விட்டாச்சு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் பாருங்க அப்படியே வந்து புது கார் மாதிரி இருக்கு புது டயர் போட்ட மாதிரி இருக்கு அந்த எஃபெக்ட் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ எல்லா வீலையும் நான் காமிக்கிறேன் பாருங்க பின் வீல்லாம் எவ்வளோ நல்லா கருகருன்னு இருக்கு பாருங்க நல்லா பிளாக்கியா இருக்கு இந்த ஃபோமோட எஃபெக்ட் வந்து சூப்பராகவே இருக்குது இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் நல்லா இருக்கு இதோட காஸ்ட்டு வந்து நான் ஆஃப்லைனில் வெளியில் கடையில் தான் வாங்கினேன் 350 ரூபா சொன்னாங்க 300 ரூபாய்க்கு வாங்கினேன் இதே ஆன்லைனில் வாங்கினா ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுமாதிரி நிறைய டயர் பாலிஷ் இருக்குது ஃபர்தராக என்னால் முடிஞ்ச என்னென்ன வீடியோ இருக்கோ அதுமாதிரி எல்லா கம்பெனியும் நான் யூஸ் பண்ணி போட்டு காமிக்கிறேன் இது வந்து 4X மாடல் அதுமாதிரி 3M இருக்குது இதுமாதிரி நிறையா இருக்குது இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இன்டீரியர் பாலிஷ் இன்ஜின் பே பாலிஷ் இன்டீரியர் மெயின்டைன் பண்ணுற கார் மெயின்டெனன்ஸ் வீடியோ அதெல்லாம் வந்து நான் ஃபர்தராக போட்டிருக்கேன் அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்